நில்லுங்க. என்ன என்ன சொன்னீங்க அவள? நான் என்ன சொன்னேன்? அதான் கேக்குறேன், என்ன பண்ணீங்க? அவள ஏதோ பேசிருக்கீங்க, என்ன சொன்னீங்க? என்னமா எதுக்காக இவன் கத்திக்கிட்டு இருக்கான்? இவன் கத்துறதுக்கு காரணம் வேற இருக்கா? டேய் என்னடா பிரச்சனை உனக்கு? டேய் நான் உன்ட பேச வந்தனா? என்ன வாங்க வாங்க மாட்டே, நீ வாயை முட்டு பேசாம நில்லு. என்ன கேட்டீங்க அவட்ட? ஆண்டி என்னாச்சு உங்களுக்கு, ஒரு மாதிரி டல்லா இருக்காங்க. அதை ஏமா நீ கேக்குற? இல்ல ஆண்டி, அவங்கள பார்த்தா ஏதோ உடம்புக்கு முடியாத மாதிரி இருக்காங்க. நீ நல்லதுக்காக தான் கேப்ப. இவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவான். இந்த வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறதுல உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஏதோ நடந்திருக்கு, நீங்க தான் ஏதோ சொல்லிருக்கீங்க. டேய் நான் என்னடா பண்ண? போல் முட்டி கூட்டிட்டு வந்த அலைவா, உன் அம்மா கொடுமைப்படுத்துறா, வந்து கேளுன்னு. ஏய் என்ன சொன்ன கிட்ட? நான் எதுவும் சொல்லல. இப்ப எதுக்கு அவட சத்தம் போறீங்க? அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதோ சொல்லிருக்கீங்க. அவ என்கிட்ட எதுவுமே சொல்லல. ஆனா இந்த வீட்டுல அவளை திட்டுறதுக்கு உங்களை விட்ட வேற யார் இருக்கா? நீ ஏதா சொன்னடா? ஏய் நான் என்னடா சொல்ல போறேன்? ஆமா நாங்க எல்லாரும் திட்டுறோம், இவர் மட்டும் அவளை தினம் கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஏய் போட, இப்படிதான் நாலு நாள் முன்னாடி எங்க எல்லாரும் முன்னாடி வச்சு அவளை திட்டினேன். என்னமோ இவர் அவளை நல்லா வச்சு வாழ்ற மாதிரியும், நாங்க என்னமோ அந்த வாழ்க்கையை கெடுத்துட மாதிரி பேசுற. டேய் நீ அவளை திட்டுறத விட நான் ஒண்ணும் பெருசா சொல்லல. நான் என்னமோ சொல்லிட்டு போறேன், அதெல்லாம் நீங்க கேள்வி கேக்காதீங்க. ஆனா நீங்க அவளை ஏதாவது சொன்னா நான் கேப்பேன். ஏற்கனவே கோயில்ல வச்சு சொன்னேன், இவளை பத்தி தப்பா எதுவும் பேசுறவளை வச்சுக்காதீங்கன்னு. தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு என்ன வேற வேலை பொழப்பே இல்லையா? இவளை பத்தி பேசுறதே எங்களுக்கு வேலையா? ரோகிணி நீ ஷாப்பிங் போகணும்னு சொன்னல, போய் கிளம்பு. சரி வா. நைஸா மழைப்பிட்டு போறீங்கல்ல, கவனிச்சு. ஹே போட. பார்த்து